ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸிங் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, சண்டே மதியத்துக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதாங்க வ்ளாக் மாதிரி இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் செம்ம பிஸியாக இருக்குங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் எங்களோட சண்டே எப்படி போகுன்றத காமிச்சிருக்கேங்க. இந்த லாக்டவுனில் நம்ம சர்ச்சுக்கு போக முடியாதனால ஆன்லைன் சர்வீஸ் இருக்கும். ஆன்லைன் சர்வீஸ் முடிச்ச உடனே நம்மளுக்கு சமைக்கிற வேலை இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பண்ணியிருக்கேன்னா, பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேங்க, தக்காளி ரசம் பண்ணியிருக்கேங்க. இப்போ அந்த ரெசிபி தாங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் மதியத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுன்றதையும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 3 வரமிளகாய் எடுத்துக்கலாங்க. இதில் மிளகு காரந்தான் அதிகம் வேணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு எடுத்துருக்கோங்க. இதை இப்போ ஒரு கடாயில் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்மெல் வந்து நல்ல ஸ்மெல் வரும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு வந்து ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. இது பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை ஆறுன பின்னாடி நம்ம எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நான் குக்கர்லேயே குழம்பு தாளிச்சு விட்டுறப்பறேங்க. குக்கரில் 2-3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் பொரிஞ்சோடனே இதில் 1 கைப்பிடி கொத்தமல்லி, சாரி கருவேப்பிலை, ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும்னே இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினோடனே இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி மசிஞ்சோடனே இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. சிக்கன் நல்லா கழுவிட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு பிரட்டி விட்டுறலாங்க. பாருங்கள் இந்த சிக்கன் இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாலேயே குக் பண்ணலாங்க. அப்போ இந்த சிக்கனோட ஸ்மெல், பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க. அந்த மசாலாலே இதை குக் ஆகும்போது நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. பெப்பர் சிக்கன் செய்யும்போது பெப்பர் வந்து அதிகமாக தாங்க தேவைப்படும். அதனால தான் நம்ம இந்த மசாலாவில் அரைக்கும் போது பெப்பர் அதிகமாக போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே குக் பண்ண விடுங்க. இப்போ இது வேகிறதுக்குள்ளே நான் தக்காளி ரசம் வைக்க போகிறேங்க. சைட் பை சைட் தக்காளி ரசமும் செஞ்சிடலாங்க. ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கோங்க, பழுத்த தக்காளி, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இது கூட சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வந்து கொதிக்க வச்சுட்டு எடுத்துருக்கேங்க. ரொம்ப நேரம் இல்லைங்க, ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் அது நல்லா கொதி வந்தோடனே எடுத்துகிட்டு தக்காளியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. மீதி இருக்கிற புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். தக்காளி வந்து அது தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு சிக்கன் பாருங்கள், அந்த மசாலாலேயே கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன 1/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க. இது கூட இந்த தேங்காய் விழுது சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில், உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. எனக்கெல்லாம் என்னோடய குக்கரில் வந்து 1 விசில் விட்டாவே போதும்.
நம்ம சிக்கனு ஆல்ரெடி ஒரு 10-15 நிமிஷம் அந்த மசாலா நம்ம குக் பண்ணனால விசில் வந்து பார்த்து விட்டுக்கோங்க. ரொம்ப விசில் வச்சுட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும். அதனால் ஒரு விசிலுக்கு எனக்கு சரியாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு வேணால் வேக வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம ரசத்தை தாளிச்சு விட்டுடலாங்க. ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் குறுமிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதை சேர்த்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அது கூடயே வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, 4-5 பல் பூண்டு தோல் நீக்காமல் அப்படியே போட்டுடலாங்க. பூண்டு அதை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து அதை எடுத்து இதில் அந்த மசாலாவை இதில் போட்டிருக்கேங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம தோல் எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு குக் அதை வேக வைக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கலாங்க. ரசப்பொடி ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணியை ஊற்றிட்டு இது வந்து நல்லா நொற பொங்குற வரைக்கும் நம்ம விட்டுருலாங்க. கொதிக்க வைக்கக்கூடாது, நொற பொங்கி வர்ற வரைக்கும் சூடு பண்ணலாம். தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அங்கங்கே ஒவ்வொரு கொதி வந்தது, அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோன்னா கசப்பாயிரம் மாதிரி ஆயிடுங்க. அந்த கொதி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை இதில் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கர் விசில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நான் கொதிக்க வச்சுட்டு இதுலேயும் நான் வந்து கொத்தமல்லி தழையை போட்டுடுறேங்க. கடைசியாக அந்த கொத்தமல்லி தழை போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பெப்பர் சிக்கன் கிரேவியும் சூப்பராக தயாராகிடுச்சு. லன்ச்சுக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2:00 ஆகுதுங்க. நாங்கள் எங்கள் மாமனார் வீட்டுக்கு போக போகிறோம். சரி, ஏதாச்சும் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சமோசா செய்ய போகிறோங்க. இந்த சமோசா செய்கிற வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேங்க, நம்ம சேனலே செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேங்க. இப்போ இது கூட ஓமம் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லைட்டாக க்ரஷ் பண்ணி போடுவாங்க, அப்போ ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு சூடாக இருக்கணும், கைப்பு இருக்கிற சூடில் இருக்கணும். அந்த எண்ணெயை நம்ம சூடாக சேர்க்கும் போது தான் சமோசா வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இது வந்து இந்த எண்ணெயோட அளவு பார்த்திங்கன்னா அந்த மாவை வந்து பிடிச்சி விட்டு அப்படி நிற்கணும் பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாவு பிசைறது எல்லாமே வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் தரேங்க, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. மாவை இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாங்க. இது நம்ம ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணுறோன்னா டைமிங் சரியாக இருக்கும். இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். சுற்றி வர ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடவி ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை, 4-5 பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்காங்க, 1 சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாங்க. இதில் வர மல்லி போட்டுக்கலாங்க, 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது வதங்கினோடனே இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துட்டு இதை வதக்கிடலாம். இது லைட்டாக கண்ணாடி பதம் மாறினா போதுங்க வெங்காயம். இப்போ இது கூட நான் வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டாணி இல்லைனாலும் பரவாயில்ல, உருளைக்கிழங்கு மட்டும் கூட சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஊற காஞ்ச பட்டாணி தான் சேர்த்துருக்கேன், அதனால் வேக வச்சு சேர்த்துருக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணினா நீங்கள் வேக வைக்க வேணாம், டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மசாலா தூளாக சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட ஆம்சூர் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, இல்லை பிளாக் சால்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி கிழங்குக்கும் பட்டாணிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். இப்போ லைட்டாக அந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு, நம்ம அடுத்தது மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக பிசைஞ்சிருக்கணுங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன்.
இப்போ அதை எடுத்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் சும்மா பிசைஞ்சு கொடுத்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாங்க. நம்ம பரோட்டா சைஸ் போடுவோம் இல்லைங்களா, ஒரு கிட்டத்தட்ட டென்னிஸ் பால் அளவுக்கு நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் சமோசா போகிறனால இதில் சைஸ் வந்துங்கன்னா டென்னிஸ் பால் சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா பாலையும் உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம திரட்டிடலாம். இதை நீங்கள் வட்டமாக திரட்டியும் போடலாங்க, நீள்வட்டமாக திரட்டியும் போடலாம். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி போட்டுக்கலாம். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் சமோசா வந்து கிறிஸ்பியாக வரும், இல்லைனா சாஃப்டாக வந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு ஆஃப் எடுத்துகிட்டு நம்ம கோன் செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அதில் தண்ணி வச்சு லைட்டாக தடவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தை எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு கோன் ஷேப் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த ஓரத்தில் எல்லாம் வந்து நம்ம தண்ணி வச்சு லைட்டாக அப்படி நினச்சிக்கலாங்க. அப்புறம் இந்த மாதிரி மடித்து விட்டு இதை நம்ம சேர்த்து விட்டுட்டோம்னா போதுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சீல் பண்ணிட்டீங்கன்னா தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராது. மேலேயும் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி எல்லா சமோசாக்களையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை பொரிச்செடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து லைட்டாக மீடியம் சூடு ஆன உடனே நம்ம இதை போட்டால் போதுங்க. இதை பொரிச்செடுக்கும் போது அடுப்பு வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கலரு சேஞ்ச் ஆயிரும், அப்போ கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வெளியே எடுத்தோடனே அப்படியே சாஃப்ட் ஆயிருங்க, அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. எண்ணெய் காஞ்சோடனே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து சிம்லேயோ இல்லைனா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு இதை வறுத்துடுங்க. இது வறுக்கிறதுக்குள்ளே அடுத்த பேட்சை ரெடி பண்ணிக்கலாங்க. நான் அடுத்து நீள்வட்டமாக இந்த மாதிரி திரட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம், ரவுண்டாக திரட்டியும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் இது வந்து நீள்வட்டமாக திரட்டி காமிச்சிருக்க பாருங்கள். இந்த மாதிரி கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனையுமே நம்ம எடுத்துக்கலாங்க வெளியே. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லைனா சிம்மில் வச்சு வறுத்தீங்கன்னா தான் இது கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும், அது ஒன்றோட ஒன்று மோதும் போது நல்லா மொறு மொறுன்னு சவுண்டே கேட்கும், அந்தளவுக்கு கிறிஸ்பியாகும். இது எப்படி இந்த வேகருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் எடுத்துக்கும். அவ்வளோ நம்ம ஸ்லோவாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணால் தான் அந்த சமோசா வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. இது மட்டும் நீங்கள் பொறுமையாக பண்ணால் போதுங்க, பர்ஃபெக்டான சமோசா நீங்களும் செய்யலாம். அவ்வளோதாங்க, சமோசா ரெடி பண்ணியாச்சு. இனி நாங்கள் ரெடி ஆக வேண்டியதுதான். ரெடி ஆகிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.